அமுதம் டிவியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். டெலிபோன்ராஜ் ராஜ் தான். அதாவது நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு நாகர்கோவில். நாகர்கோவில்ல பிறந்தேன். 8th வரைக்கும் நாகர்கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 6th படிக்கும்போது கலைஞர் ஐயா வந்து அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு முன்னாடி மாறுவேட போட்டி நடத்துகிறாங்க. அப்போ நான் 6th படிக்கும்போது என்ன வந்து எங்கள் தாய் மாமன் சென்னையில் இருந்தார். அவர் நடிகர் ஜெய்சங்கர்கிட்ட அவர் பர்சனலாக ஏதோ ஆர்ட் சம்மந்தப்பட்ட இது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், கலைஞர் வராரு, ஒன்று நான் வந்து ஒரு மேக்கப் ஒன்று போட்டு விடுறேன், நீ தான் ப்ரைஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதையாவுடைய அந்த குஷ்டரோக வேஷத்தை எனக்கு எங்கள் தாய் மாமன் போட்டு விட்டார். கலைஞரையா எல்லாருமே மேடையில் இருக்கிறாங்க. அந்த மேடையிலேயே தான் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக அனுப்புகிறாங்க. அதில் அனுப்பும்போது என்னையும் அனுப்புனாங்க. நான் நல்லா அழகாக ஊந்து இருந்து வந்து மைக்கை பிடிச்சிட்டு யாருமே டைலாக் பேசல, எல்லாருமே அவங்கவுங்க போனாங்க. நான் மட்டும், மாணவர்களே நீங்கள் கொளுத்து கொளுத்து திரிகிறீர்கள், நான் ஆமாம் நான் புழுத்து புழுத்து சாகிறேன் அப்படி ஒரு டைலாக சொல்கிறேன். சொல்லிக்கிட்டு அப்படி திரும்பினா கலைஞர் அப்படி உட்காந்துக்கிட்டு ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காரு. காலெலாம் ஒரே ஆட்டம் கர்ன்னு ஓடிட்டேன். 6th படிக்கும் போதில்ல. அதுக்கப்புறம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவில் அந்த ஒரு டீச்சர், எனக்கு மேரி டீச்சர்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் ஃபீல் பண்ணுற, இந்த ஆண்டு விழாவில் நீ அந்த வேஷம் போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினாங்க. படுத்தும்போது நான் என்ன பண்ணேன், எங்கள் தாய் மாமன் என்னென்ன பண்ணார் அந்த குஷ்டரோக வேஷத்துக்குன்னா, வாழைப்பழம் பஞ்சி ரெட்டிங்கு அதை மிக்ஸ் பண்ணி அங்கங்கே வைக்கணும், அப்புறம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுகள் அது இதெல்லாம் வச்சுட்டு அந்த ராஜ் 6th வகுப்பு அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஆளையே காணோம். என்ன காரணம்னு கேட்டால், அங்கேருந்தே ஊந்து 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 நடந்து வந்துட்டு இருக்கிறேன். என்ன இங்கே ராஜங்க ராஜங்கன்னா அதை வந்துட்டு இருக்காருங்க சவுண்டு வேற. அப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்து ஆடியன்ஸ் சைடில் இந்த பசங்க கிட்ட இந்த சில்லற பைசா 1 பைசா 2 பைசா தான் அப்போ, அவங்ககிட்ட ஒரு 4 பேர்த்த கொடுத்து வச்சுட்டு, மாணவர்களே அப்படின்னு குலுக்கினேன். இந்த தட்டை உள்ளுக்கு 2 காயின் வேற போட்டிருந்தேன்னா குலுக்கவும் பசங்கள்லாம் எழுந்திரிச்சு சொல்லி வச்சுருந்தேன், குலுக்கும்போது பைசா போடுறாருன்னு. பசங்கள்லாம் குளுக்கணும்னு பைசா போட்டாருங்க. நேராக அப்படி ஊந்து 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 அந்த மேடையில் ஏறி அந்த மைக்கை, அவங்க அந்த டீச்சர் பேசின அந்த மைக்கை வாங்கி, மாணவர்களே அதே டைலக்கு, நீங்கள் கொளுத்து கொளுத்து சாகிற கொளுத்து கொளுத்து திரிகிறீர்கள், நான் புழு புழுத்து சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போயிட்டேன். நல்ல கிளாப்ஸ் வந்தது. 1st ப்ரைஸ் எனக்கு வந்தது. அது அப்போதைய டாக்டர் மத்தியாஸ்னு காங்கிரஸில் ஒரு MP, இப்போவும் அவருடைய பேரை மோரிஸ் மத்தியாஸ்னு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாங்க நாகர்கோவிலில். அந்த மத்தியாஸ் அந்த MP தான் எனக்கு வந்து முதல் பரிசு எனக்கு கொடுத்தாங்க. கொடுக்கவுமே அங்கே ஸ்கூலில் எல்லாருமா சேர்ந்து பேசி, இவன் வந்து நல்லா நடிக்கிறான் பையன், நம்ம அந்த நாடகத்தில் அவனை போடவோன்னு சொல்லிட்டு, முட்டாள் வேலைக்காரன்னு ஒரு நாடகம், அதில் இந்த வேலைக்காரன் அதாவது ஹீரோ நான் தான், என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏட்டி போட்டியாகவே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, அது நான் பண்ணேன். அது பண்ணி முடித்ததும் இந்த சாம்ராட் அசோகன் ஒரு நாடகம், அசோகன் ஒரு பையன், அந்த அசோகன் உருவத்தில் ஒரு நல்ல வெள்ளை வெள்ளைனு ஒரு பையன் இருந்தான், எனக்கு அதில் ஒரு கிழவி வேஷம் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த அழுகு கதிரி நடிக்கக்கூடிய வேஷம், அது நடித்தேன். இதெல்லாம் நடித்த உடனே ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் நம்மளை தான், நம்ம நான் தான் ட்ராமா, நாங்கள் வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி உலகநாயகன் மாதிரி அந்த ஸ்கூலுக்கு நான் தெரிஞ்சேன், நம்ம நடகடெல்லாம் படிப்புலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் நல்லா படிப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா என்ன பண்ணேன், 8th வரைக்கும் படித்தேன். 9th, 10th, 11th கன்னியாகுமரி பக்கத்தில் அழகப்பபுரம்ங்கிற ஊரில் செயின்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க வேண்டிய சூழ்நிலையாகி போச்சுது. நான் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படித்தேன். அந்த 11th பப்ளிக் எக்ஸாம் சமயத்தில் வந்து நாகர்கோவில் லக்ஷ்மி தியேட்டருக்கு வாசலில் ஒவ்வொரு புஸ்தகங்கள் வைப்பாங்க, மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி புஸ்தகங்கள் வைப்பாங்க. நான் அதை வாங்கி ஷார்ட் பண்ணி முக்கியமான டைலக்கு நமக்கு நடிக்கக்கூடிய எதுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி டைலக்குகளை எழுதுறது,
எழுதிக்கிட்டு அங்குள்ள டேபிள் எல்லாம் போட்டு அந்த ஊருக்கார பசங்க என் தம்பி ஒரு கேரக்டர் பண்ணுவான் அப்படின்னு போட்டு அவங்கவுங்களுக்கு டைலாக் கொடுத்து அங்கே நடிக்க ஆரம்பித்தேன். நடிக்க ஆரம்பித்தோன்னு ஊர்லெல்லாம் ஐயோ ராஜுபே நல்லா பின்னி எடுக்கிறானே அப்படிம்பாங்க. அது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒவ்வொரு கோவில் பத்திரகாளி அம்மன் கோவில் ஆண்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இது வைக்கும்போது ஒவ்வொரு நாடகங்கள் அங்கே போடுவாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒரு நாடகத்து மேலே அவ்வளோ ஒரு பாசம் உண்டு அவங்களுக்கு, அந்த ரொம்ப ஆர்வம் உண்டு. அந்த நாடகங்கள் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அமுதவல்லின்னு ஒரு நாடகத்தில் உதாரண அமுதவல்லி அந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் அமுதவல்லி பொம்பளையா என்ன போட்டு விட்டு எடுத்தாங்க. ஏய் பின்னி எடுக்கிறானப்ப அப்படின்னு ஒன்று அப்போ மற்ற கேரக்டர்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ வெவ்வேறு ஊர்களெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. எஸ்எல்சி கிளியர் போச்சு. இப்போ என்னென்னா எங்கள் அம்மா கிட்ட வேற ஒரு நம்பரை பேப்பரை பார்த்தேன், மார்க்கை பார்த்தேன். ஓ இவன் நம்பரை சொல்லிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி இன்னொருத்த நம்பரை காமிச்சேன். இதான் நான் எஸ்எல்சி என்னுடைய நம்பருன்னு. என் தாய் மாமா எல்லாம் சென்னைக்கு வந்து இல்லை, சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துருக்குறாங்க. ஊருக்கு வந்து நம்பரை பார்த்தா ராஜுவே பாஸ் ஆகிட்டான். மக்களே அடுத்தது ஒன்றை வந்து எந்த காலேஜில் இடையே சேர்க்கறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரே பேச்சு. என்னடா இது காலேஜை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதோட விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தா காலேஜுக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கட்டு 500 ரூபா கொடுத்து ஏதோ ஒன்று புக்கு வாங்கக்கா காலேஜுக்கு ஏதோ ஒன்று அனுப்புனாங்க என்ன. அப்போலாம் நான் வந்து சின்ன வயசுலேயே நான் ஃபுல்லாக நான் தான் ஒரு நல்லா ரவுண்ட் அடிக்கிறது கொள்றதெல்லாம் உண்டு அந்த சமயத்தில். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாளைக்கு அம்மா பார்த்தேன். அம்மா ரொம்ப பாசமாக எனக்கு வந்து எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு மூணு பசங்க நான், எனக்கு ஒரு தம்பி எனக்கு ஒரு தங்கச்சி. ஏன் தட்டில் மட்டும் ஒரு முழு முட்டை சோத்துக்கு அடியில் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்ல சந்தோஷமான இதில் வந்து அழுது எழுதுற போகிறேன். அவ்வளோ ஃபீலிங்கான விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு நல்ல என்ன மூடில் இருக்காங்கன்னு பார்த்தேன். நல்ல ஹாப்பி மூடில் இருந்தாங்க. அப்படியே போயிட்டு அம்மா இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அடிக்க கிடைக்க போகிறீங்க அப்படின்னு. ஞாபகம் என்ன பண்ண இல்லை ஒரு ஒரு விஷயம் நினச்சா சொல்லி சொல்லுன்னாங்க. எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டம்மா. ஃபெயில் ஆகிட்டியான்னு தான் கேட்டாங்க. இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கெல்லாம் இப்படி கட்டைகள் இருக்கும், தூக்கி அடி அடி அடின்னு அடித்து தீ இந்த ஊதுறதுக்கு ஒரு இரும்பு குழலாக குழல் இருக்கும், அதெல்லாம் போட்டு அடி பின்னி எடுத்தாங்க. ஒரு விட்டு அழுகு அழுகலையே. எனக்கு தப்பு பண்ணது நான், எப்படி நம்ம அழ முடியும்? ஆனால் என்னடா பண்ணுறது, இந்த நடிப்பால் நம்ம வந்து 11th கோட்டை விட்டுட்டோமே. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் கூட நான் ஃபெயிலாக மாட்டேன், நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 11th ஃபெயில் ஆகிட்டமேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரு 500 ரூபா என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதை காலேஜுக்காக வேண்டிய ஏதோ ஒரு 500 ரூபா என்கிட்ட இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணேன், என் தங்கச்சி வாசலில் உட்காந்துருந்தது. நீ முட்டைப்பயல்ல, நீ ஃபெயில் ஆகிட்டல்ல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு. இப்படி காலால் தட்டி விட்டேன். அதை மேலே 3 படிக்கட்டுக்கு மேலேருந்து ஒரு ரோஜா செடிக்கு மேலே விழுந்து அது முள்ளெல்லாம் குத்தி ஒரே அழுக. எங்கள் அம்மா பார்த்தாங்க, காட்டு முட்டாப்பையா உனக்கு படிப்பும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாதுன்னு கெட்ட வேலைலாம் பிடிச்சி திட்டி. என் ஊர்களெல்லாம் கெட்ட பேட்ஸ்லாம் ஈஸியாக வரும் எல்லாருக்கும் திட்டி ரொம்ப அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே நான் வந்து ஒரு ட்ரங்கு பெட்டி, அது உள்ளுக்கு என் பழைய என் தாய் மாமனுடைய பழைய பேண்ட்டு ஒன்று, அது மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஒரு தட்டு அவ்வளோதான் அதில் இருக்கிறது. நான் வெள்ளை வேட்டி கருப்பு கூடு போட்ட சட்டை, அவ்வளோதான். 500 ரூபா பணம் எடுத்துட்டு நேராக சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து இங்கே வந்து என் தாய் மாமன் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போனேன். அங்கே வந்து மாமன் இறங்கவுமே சொல்கிறார், என் மாமன் ஒன்று ஏற்றுமதி ஒன்று இறக்குமதி அப்படிங்கிறார். நன்னைக்கு தான் யாரையோ ஒருத்தர் அனுப்பியிருக்காரு ஊருக்கு, அதில் சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு துணையாட்டு அவர் கடை கடைக்கு அனுப்புவாங்க உள்ளுவாங்க அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ சினிமா கம்பெனிகளுக்கு போக ஆரம்பித்தேன். சினிமா கம்பெனிகளுக்கு போகும்போது அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ஏவிஎம் ஸ்டுடியோ தானே. ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே போயாச்சுன்னா பயங்கரமான செக்யூரிட்டி, இந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கிற மாதிரி அங்கங்கே அங்கங்கங்கே செக்யூரிட்டி நிற்பாங்க. உள்ளே போகவே முடியாது, போனால் விரட்டி விட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டம் அங்கே போகிறது.
அப்போ இந்த கமலஹாசன் சாரு, ரஜினி சாரு, பிரபு சார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஷூட்டிங் உள்ள நடக்கும். அவங்கள பாக்குறதுக்குன்னு அவங்களுடைய ரசிகர்கள் வருவாங்க. ரசிகர்கள் வரும்போது அப்படியே அவங்க பின்னாடியே போவேன். அந்த வாட்ச்மேன் பாக்குற சமயத்துல ஒருத்தர்கிட்ட பிடிச்சுவேன், சார் மணி என்ன? மணி 11:30. ஓ, கிளைமேட் பார்த்தாச்சுன்னா 11:30 மாதிரியே இல்லை இல்லை சார், இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பான். அதுக்குள்ள வாட்ச் அந்த வாட்ச்மேன் கிராஸ் ஆயிடுவேன். அது வரைக்கும் அவங்க கூடவே கொஞ்சம் 2 பின்னாடியே போவேன். அங்க ஒரு வாட்ச்மேன் பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஸ்டுடியோலாம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, இங்க இவ்வளவு ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்பேன். அந்த வாட்ச்மேன் கிராஸ் பண்ணிடுவேன். இப்படின்னு அங்க போனதுக்கப்புறம் அங்க யாரும் கேள்வி கேட்பா கிடையாது. ஏன்னா இங்க ஷூட்டிங் பிளேஸ்ல யூனிட் ஆளுங்க இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் எல்லாரும் கும்பல் இருக்கிறதுனால அங்க யாரும் கிடையாது. அங்க போய்கிட்டு எப்படி வாய்ப்பு கேட்கறது, எப்படி வாய்ப்பு கேட்கறது, யாரும் கேட்கற மாதிரியே இருக்காது. எல்லாம் பயங்கர சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு திருப்பி வந்துடுறது. அந்த மாதிரி கொஞ்ச நாள் வாழ்க்கைகள் போச்சுது. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நடிப்பு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது புழப்பு தேடணுமே சொல்லி ஒவ்வொரு இடங்கள்ல கஷ்டப்பட்டு, அதெல்லாம் பெரிய வரலாறுகள், அதாவது 2-3 இன்ட்ரி ஆகும், எல்லாம் பட்டு கடைசியில டெலிபோன் டிபார்ட்மெண்ட் கேண்டீன்ல கொண்டு போய் ஒருத்தர் சேர்த்தார். அந்த டெலிபோன் டிபார்ட்மெண்ட் கேண்டீன்ல சேர்க்கவும் அங்குள்ள கேண்டீன் ஸ்டாஃப் எல்லாம் வச்சு நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு நாடகம் போட்டேன். அது யூனியன், அவங்க கேண்டீன் ஸ்டாஃப்க்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, அதுக்காக வேண்டி போட்டேன். அந்த நாடகத்தை பார்த்த மௌலியோட கோ டைரக்டர் சங்கருங்கிறவர் அந்த நாடகத்தில் நான் நடித்ததை பார்த்துட்டு ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஒரு சினிமாவில் நடிக்கிறியா சொல்லிவிடுறேன் அப்படின்னாரு. சார் அதுக்கு தான் சார் இங்கே வந்தேன், தெரியுது நடித்தேன்னு தெரிய பார்த்தேன் ஒரு ட்ராமா. நீ நாளைக்கு தாசு பிரகாஷ் இருக்குல்ல கிட்ட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தாசு பிரகாஷ் பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே வினித் சக்கரவர்த்தி சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் மௌலி இருக்காரு. மௌலி சார்கிட்ட போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறமா எனக்கு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி டைலாக்லாம் கொடுத்தாங்க. டைலாக்லாம் சொதப்பெல்லாம் இல்லை, ஏதோ பண்ணிட்டேன். அதாவது 1983 நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக அங்கங்கே போய் நடித்தேன். அந்த படம் பண்ணும்போது வினித் சக்கரவர்த்தி சாருக்கு சேவ் பண்ணணும், நான் பார்பர் கேரக்டர். இது வந்து ஒரு காமெடி சீன், சும்மா பார்பர்னா பேசி சேவ் பண்ணிட்டு போறதில்லை, நானும் அவரும் போட்டி போட்டு பேசுகிறோம் நடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வினித் சக்கரவர்த்தி சார் என்ன சொன்னார், புது பையன் அறுத்துறக்கிறத போகிறான்னு. இல்லை சார் அதெல்லாம் அறுக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சேன். பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் நான் நடித்தோம். நடித்த உடனே அன்னைக்கே மௌலி சார் என்னை கூப்பிட்டு, இந்த சக்கர்னு என்னை கோ டைரக்டர் கூப்பிட்டு போனார்ல, அவரை வச்சு என்னை கூப்பிட்டு அனுப்புனார். அனுப்பி எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னாரு. பார்த்தேன் செம்ம லக்காச்சேன்னு சொல்லிட்டு ட்ராமா ட்ரூப்பில் சேர்த்துக்கிட்டேன். 1983 1993 வரைக்கும் 10 மௌலியோடைய மேடை நாடகங்கள் தான். அவர் ஒரு நாடகத்தை இல்லை, ஒரு நாடகம் 30 ப்ராக்டிஸ் நடக்கும். ஆனால் அவர் என்னை வந்து 30 ப்ராக்டிஸ் பண்ணாங்க சொல்லலை, ஒரு 4-5 நாடகத்தை பார்க்க சொன்னார். அவங்க ஒரு நாடகத்தையாக பார்ப்பேன், அந்த இந்த கேரக்டர் தான் நீ பண்ணுறன்னு, அந்த கேரக்டரை மட்டும் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு அப்புறமா போய் ஃபஸ்ட் டைம் பாரதிய வித்யா பவன் சொல்லி மயிலாப்பூரில் ஒரு இது இருக்குது, அதில் தான் ஃபஸ்ட்டு மௌலி சாருடைய அம்மி மிதிக்க போலீஸ் வந்ததுன்னு ஒரு நாடகம். வெண்ணிநடைமூர்த்தி சாருடைய ஒய்ஃபு மணிமாலா மௌலி சார், அது அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். அவங்களுக்கு ஒரு வேலைக்காரன், வேலைக்காரன்னா ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வேலைக்காரன், அதில் நடித்தேன். அது கொஞ்சம் நல்ல காமெடியான கேரக்டர், அதில் நல்ல அவருக்கு ரொம்ப மௌலி சாருக்கு பிடிச்சி போய், அதாவது நான் கேண்டீனில் வேலை செஞ்சால் 4 எனக்கு சம்பளம், இந்த இதில் நாடகத்துக்கு போனால் ஒரு நாளைக்கு 5 சம்பளம். 2-3 ஒரே நாளில் போடுவாங்க, 15 கிடைக்கும். வெளியூர் போனால் அப்படியே டபுள், ஒரு நாடகம் 5 வெளியூர் போனால் 10, 3 30 அப்படி இந்தியா ஃபுல்லாக நான் ரவுண்ட் அடித்தேன். அப்போது ஒரு நாள் வந்து மௌலி சார் வந்து ஏன் மற்ற கேரக்டர் இவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் சீரியஸான கேரக்டர்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய அந்த 19 வந்து ரொம்ப சீரியஸாக ஆள வைக்கிற மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு கொடுத்தாரு, நிறைய எனக்கு கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்தந்தான் நான் வந்து கருப்பாக இருப்பேன், மீதியெல்லாம் சகப்பாக இருப்பாங்க.
அந்த இடத்துல நான் வந்து எல்லாருமே என்னை வந்து ரொம்ப பாசமாக வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கில் பாராட்டி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராமா ட்ரூப்பில் உள்ளவங்க மேக்ஸிமம் செத்துட்டாங்க, என் கூட நடித்தவங்க. இப்போ ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரொம்ப வயசாகி போய், அவங்கெல்லாம் இன்னைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவருடைய நடிக்க போய் அப்புறமா அங்கங்கே அங்கங்கே நடிக்க போகிறேன். போன இடத்துல ராஜராஜனே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் ராஜின்னு என்னை கூப்பிட்டாச்சுன்னா ஒரு 20 ராஜ் இருப்பாப்பில், டிரைவரு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, ரோட்டில் போன ஒரு ஒருத்தர் என்னங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. இப்படின்னு ஒரு 10-15 ராஜ் இருக்க போது இந்த டெலிஃபோனால் கூப்பிடியா, நான் கேண்டீனில் இருக்கும்போதே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாராவது என்ன பார்க்க வந்துட்டாங்கன்னா தப்பு தப்புன்னு டவுசரு, ஒரு டவுசர் போட்டு தான் டேபிள்லாம் துடைக்கணும். தப்பு தப்புன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கே போய் பேண்ட் செட்டை மாட்டிக்கிட்டு பவுடர்லாம் போட்டு தலையில் அப்படி பார்த்து சொல்லுங்க அப்படி இருப்பேன். அப்போ பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டு, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கிற, நாங்கள் போய் கிளாஸு அங்கே எடுக்கல இல்லை பாருங்க, காப்பி ஒன்றில் கிளாஸ் கேட்குறாங்க அவர் போப்பா, அப்படிலாம் நிறைய அவமானங்கள்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு நான் சொன்னதுனால எல்லாரும் இந்த டெலிஃபோனை கூப்பிடு, டெலிஃபோன் ராஜா கூப்பிடு அப்படி அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல டெலிஃபோன் ராஜ்னு பேர் வந்துச்சு. நீங்கள் கேட்ட டெலிஃபோன் ராஜ் இதுதான். நான் வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், சும்மா இல்லை. சினிமா வாய்ப்புகள் இல்லாத சமயத்தில் சீரியல் போயிடுவேன். சீரியல் இல்லாத சமயத்தில் எலெக்ஷன் விளம்பரம் விளம்பரம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நடிக்கிற படங்கள் ரிலீஸ் ஆக தாமதமாகுது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமா கொஞ்சம் நாளைக்கு தியேட்டர் இல்லை, கொஞ்சம் தியேட்டர் இருக்குது, தியேட்டர் இருந்தால் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ண முடில, இப்படின்னு சில பல வித காலகட்டங்களால் நடிக்க முடில, நடித்தேன் ரிலீஸ் பண்ண முடியல.